ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் தூய்மை பணியாளர் ஆர்வி ரதீஷ் பேசுகிறேன். இப்போ என்னென்னா கொஞ்சம் உத்து கவனிங்க, இது என்னென்னு தெரியுதுங்களா? தெரியுங்க. சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வர, அதாவது சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வர யூஸ் பண்ணுற டைப்பருங்க. இந்த டைப்பர் நாங்கள் எல்லா யூனிட்லேருந்து கலெக்ட் பண்ணி லோட் பண்ணி கொண்டு போய் கொடுங்கல டம்ப் பண்ணுவோம். மக்களே, இது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கேன், இது இனிமேல் நீங்கள் குப்பையில் போடக்கூடாது. இது தனியாக பிரித்து எடுத்து உங்கள் ஏரியாவில் தூய்மை பணியாளர் வருவாங்க, பிஓஇ டிரைவர், பேட்டரி வண்டி. ஸோ அவங்கக்கிட்ட இதை தனியாக ஒரு கவரில் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம சென்னையை நம்ம தான் க்ளீனாக வச்சுக்கணும். இதை கண்டக்டர் உள்ளே வரவாங்க. அது என்ன விஷயம்னா, இதை நான் எல்லா யூனிட்லேருந்தும் ஒரு ஒரு யூனிட்லேருந்தும் கலெக்ட் பண்ணி நமக்கு நாலு யூனிட் இருக்குது. யூனிட் 1, 2, 3, 4 இந்த நாலு யூனிட்டை கலெக்ட் பண்ணி மொத்தமாக ஒரு பேக்கை போட்டு அந்த பேக்கை ஃபுல்லாக கட்டி இருக்க கட்டி வண்டியில் லோட் பண்ணுவோம். ஒரு பேகும் ஓப்பனாக இருக்காதுங்க. இப்போ பின்லேருந்து சாத்தினாலும் ஓப்பனாக தெரியும், எந்த பேகும் ஓப்பனாக இருக்காது. அது எல்லாமே கரெக்டாக கிளியராக கட்டி அதை ஒரு லோட் பண்ணி அங்கேருந்து கொண்டு போய் நம்ம கொடுங்கையில் டம்பிங் மிஷினில் அங்கே போய் வைப்போம். அதாவது பேமெண்ட்டு, வெயிட் போடுற இடம், இது எவ்வளோ குவான்டிட்டி இருக்குதுன்னு அவங்க வெயிட் செக் பண்ணுவாங்க. அதுதான் இந்த இடம், இந்த காட்டுற பாருங்கள், வண்டி பேமெண்ட் மேலே நிற்குதுங்களா. இந்த வெயிட்டு போட்டுட்டு இங்கேருந்து அது கொட்டுற இடத்துக்கு, அதாவது டம்பிங் பண்ணுறதுக்கு கொண்டு போவோம். அங்கே கொண்டு போனால் செக்யூரிட்டி லாக் பண்ணி அங்கே ஓப்பன் பண்ணி காட்டினோம்னா அங்கே நம்ம எல்லாம் மூட்டையும் கரெக்டாக கட்டியிருக்கா அப்படின்னு செக் பண்ணுவார் செக்யூரிட்டி. செக் பண்ண பிறகு உள்ளே கொண்டு போய் நம்ம டம்ப் பண்ணும். இதுதாங்க கொடுங்கையூர். இங்கே ஒரு ஒன்றுக்கு ஒரு ஒரு மிஷின் இருக்குங்க. செருப்பு, துணி, பேக் இது எரிக்க ஒரு மிஷின், இது நாப்கின் எரிக்கிறதுக்கு தனியாக ஒரு மிஷின் இருக்குது. சில விஷயங்கள் ப்ளைவுட் எரிக்கிறதுக்கு தனியாக மிஷின் இருக்குதுங்க.